எனவே இதுவரையும் கொஞ்சம் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறைஞ்சிருந்துச்சு. அமெரிக்கா படை தாலிபானோட மோதிக்கிட்டு இருந்ததுனால 20 வருஷம் ஆப்கான்ல இருந்ததுனால அமெரிக்கா படை பின்வாங்கினோன்னு தாலிபான் கை ஓங்கிச்சுனாங்க. ஆனா நாம நினைச்ச மாதிரி பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அங்க இல்ல. தாலிபான்கள் கை வந்து ஓங்கவில்லை, அவர்கள் போரிட்டு ஜெயிக்கவில்லை. அவர்கள் வந்து இவர்கள் விட்டு போன இடத்த வந்து ஓடியாந்து பிடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எந்த வித துப்பாக்கி குண்டுகள் ஒண்ணும் வெளியே வரல. ஆனா அதுக்கப்புறம் தாலிபானோட பழைய முகத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏரோட்ராம்ல 100 பேரை சுட்டு தள்ளிட்டாங்க, 1-2 பாம்பு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு. ஆனா இதை கூட தாலிபான் வைக்கவில்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. தாலிபானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பஞ்சசீர்ல கிளர்ச்சி படை, அதாவது அப்துல் சலே அப்படின்ற ஒரு தலைமையில அந்த கிளர்ச்சி படை இயங்குது. அவர்கள் ரொம்ப வலிமையானவர்களா இருக்காங்க. அவங்க வந்து குகைகளை பகுதுங்கிறதுக்கு ஒரு மறைமுகமான மர்மமான இடங்கள்லாம் வச்சிருக்காங்களாம். அதனால தாலிபான்கள் தாக்குதலுக்கு போனாங்க பஞ்சசீரை பிடிக்கணும்னு. இதுவரை வந்து முதல்ல ஒரு 100 பேர் செத்தாங்கன்னாங்க, அப்புறம் 300 நாங்க, அப்புறம் 200 நாங்க, நேத்து 800 நாங்க, 1000 பேர் சிறைப்பிடிக்க, மொத்தம் 1400 பேர் கொல்லப்பட்டனர், 1000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் தாலிபான்கள். அதனால தாலிபான்களுடைய பலம் அங்கே குறைந்தது. கிளர்ச்சியாளர் அப்துல் சலே அப்படின்னு அங்கேயே ஒரு கிளர்ச்சி படையினுடைய பலம் தான் அதிகரிச்சிருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் தாலிபான்கள் ஒழிக்கப்பட்டு அப்துல் சலே என்ற கிளர்ச்சி படையாளர்களுடைய தலைமையின் கீழ மீண்டும் ஆட்சி, ஆப்கான் ஆட்சி, அதாவது அமெரிக்கா ஏற்படுத்திய அந்த நபர் தான் அவரு, அப்துல் சலேன்றவரு. அவர் வந்து ஜனநாயக முறையில ஏற்கனவே இருந்த ஆட்சியை தொடருவார் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனால இது வந்து தாலிபானுங்களுக்கு வந்து பெரும் தோல்வி. தாலிபானை வந்து பெரிய மாவீரன் என்று போட்டுனவங்க எல்லாம் யாரும் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒன்லி ஒரு கூலிப்படை மாதிரி தான் அது. எப்படின்னா ஒரு இளைஞர்களை வந்து அந்த இதுல சேர்த்து டெய்லி சம்பளம் மாதிரி கொடுத்து போரிடுறதுக்கு அனுப்புறதும் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிதான் அங்கிருந்து வர்ற செய்திகள் சொல்றது. அதனால தாலிபானை பத்தி நாம் வந்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை இந்திய லெவல்ல.